ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் திக்ஸி வெப் இதில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் வர மேக்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆல்பபெடிக்கல் சீரியஸ் இதுவும் நம்பர் சீரியஸ் மாதிரியே ரொம்பவே முக்கியமானது எல்லா எக்ஸாம்லையும் கண்டிப்பாக கேட்கக்கூடியது இதில் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம இந்த கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் இந்த ஆல்ஃபெட்டிக்கல் சீரியஸ்னால் என்ன அதை எப்படி கேட்பாங்க அதோட பேசிக்கில் என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இப்போ வந்து ஏ டூ ஜெட் எழுதிக்கிட்டு நம்ம ஏக்கு வந்து ஒன்று பிக்கு ரெண்டு சிக்கு மூணு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இஜெட் வரைக்கும் நம்ம வந்து நம்பர் வேல்யூ கொடுக்கணும் ஏன் அப்படின்னா கணக்குக்கு இப்படி தான் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும் இப்ப வந்து வீடியோவை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து புரியும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கணக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு கூட இதுல இருந்து எக்ஸாம்ல கேட்கலாம் அப்புறம் மிஸ் பண்ணிட்டோம்னா கஷ்டமா இருக்கும் இப்போ ஏ டு ஜெட் வந்து நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம் சில சமயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாவே நமக்கு கேட்க மாட்டாங்க சில சமயம் இஜெட்டுக்கு ஒன்று அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு கூட கேட்பாங்க அப்போ இஜெட்டுக்கு ஒன்றுனா ஒய்க்கு ரெண்டு எக்ஸுக்கு மூணு க்கு நாலு இந்த மாதிரி ரிவர்ஸ்ல போகும் இப்படி போறப்போ நமக்கு ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்சுங்கிற வேல்யூ கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரியும் சில கணக்கில் கேட்பாங்க நம்ம கணக்கை பொறுத்து வந்து அதுக்கு என்ன வேல்யூ இருக்குங்கிறத கொடுத்துருக்க கணக்கை பொறுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கணக்கை செய்ய முடியும் அதாவது ஒன்று ரெண்டுன்னு மட்டுமே கேட்க மாட்டாங்க வரிசையாக மட்டும் கேட்க மாட்டாங்க ரிவர்ஸ்லேயும் கேட்பாங்க சில நேரம் ஏக்கு வந்து ரெண்டுங்கிற வேல்யூ கொடுத்து கூட நமக்கு வந்து கேட்பாங்க அதாவது ஏக்கு ரெண்டு பிக்கு நாலு சிக்கு ஆறு இந்த மாதிரி கொடுத்துட்டு இஜர்ட்டுக்கு வந்து நமக்கு இருபத்தாறுக்கு பதிலா ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டு கூட கேட்பாங்க இந்த பேசிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கணக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க இன்னைக்கு கணக்குக்கு போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கணக்கு ஹீ ஈக்குவல் நாற்பத்தி ஒன்று மற்றும் கோ ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு எனின் ஷூ இப்படி கேட்டுட்டாங்க இப்ப இது என்ன ஹி நாற்பத்தொன்று கோ முப்பத்தி ரெண்டு ஷூ என்ன இந்த மாதிரி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இது மாதிரி ஒரு ஈஸியான கணக்கு எதுவுமே இல்லை இதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஏ இஜட் ஏ டு இஜட் வந்து நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ஏக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்து நம்ம முதல் ஹீக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய முடியும் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஹச்சுக்கு பார்த்திங்கன்னா எட்டு ப்ளஸ் ஹச்சுக்கு எட்டு வரனால ஈக்கு பாருங்கள் அஞ்சு எட்டு அஞ்சு பதிமூணுன்னு வரணும் ஆனால் இவங்க நாற்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க சரி அப்போ எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தா இங்கே இஜெட்டில் இருந்து நம்ம ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு வருவோம் ரெண்டு சரி ஏக்கு ரெண்டு அந்த மாதிரி கொடுத்தாலும் நமக்கு வந்து ஈவன் நம்பராக தான் வரணும் ஆனால் இங்கே நாற்பத்தொன்றுன்னு ஒரு ஆடு நம்பர் வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக இஜெட்டில் இருந்து தான் நம்ம சொல்லிட்டு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி சொல்லிட்டு வர்றப்ப ரிவர்ஸில் சொல்லிவிட்டு வர்றப்ப ஹட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது வரும் அதுக்கப்புறம் ஈக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கவுண்ட் பண்ணி பார்த்து போடலாம் இப்போ பத்தொம்போது ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு நாற்பத்தி ஒன்று அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டாக வந்துருச்சு அதே மாதிரி கோவுக்கு பார்க்கணும் ஜிவோ கோ ஃபஸ்ட்டு ஜிக்கு பார்ப்போம் இப்போ ஹெச்க்கு பத்தொம்போதுன்றனால ஜிக்கு வந்து இருபது அதே மாதிரி ஓக்கு வந்து கவுண்ட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு இல்லை நம்ம முதலே எழுதி கூட வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுன்னு வருது பன்னெண்டு ப்ளஸ் ஜிக்கு வந்து நமக்கு இருபதுன்னு ஏற்கனவே இருக்குது அப்போ இருபது ப்ளஸ் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து ஷூ எஸ்ஹெச்ஓ இப்போ எஸ்ஸுக்கு முத நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ எஸ்ஸுக்கு வந்து எட்டு மத்த எல்லாத்துக்குமே நம்ம ஏற்கனவே எழுதிருக்கோம் ஹச்சுக்கு பாருங்க பத்தொன்பது ஓவுக்கு பன்னெண்டு ஈக்கு இருபத்தி ரெண்டு இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கூட்டணும் இப்ப எட்டு எட்டையும் பன்னெண்டையும் கூட்டினா நமக்கு இருக்கிறது இருபது இருபதையும் இருபத்தி ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஒம்பது ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் பத்து அறுபத்தி ஒன்று அப்போ ஷூவுக்கு வர்ற வேல்யூ பாருங்கள் அறுபத்தி ஒன்று அது நமக்கு ஆப்ஷனில் இருக்குது அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தாங்க நம்ம செ ஒரு கொஞ்சம் கணக்கு செஞ்சு பார்த்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கணக்க பாருங்க ஈக்குவல் equal ஐம்பத்தி ரெண்டு மற்றும் CAT டி கேட் ஈக்குவல் நாற்பத்தி எட்டு எனில் பி ஏட்டின்னு கொடுத்துட்டாங்க அதாவது பேட்டோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு கணக்குலேயே இஜெட்டி ஐம்பத்தி ரெண்டுன்னு ஒரு க்ளூ கொடுத்தனால ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் என்ன அப்படின்னு பார்த்தா இஜெட்டுக்கு வந்து நமக்கு ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இஜெட் வந்து இருபத்தி ஆறாவது எழுத்து இருபத்தாறாவது எழுத்துக்கு ஐம்பத்தி ஐம்பத்ரெண்டுனா இருபத்தி ஆறு தான் ஐம்பத்தி ரெண்டு வரும் அப்போ ஒவ்வொரு நம்பரும் ரெண்டு ரெண்டாக ரெண்டின் மடங்காக தான் இருக்கும் ஏக்கு ரெண்டு பிக்கு நாலு சிக்கு ஆறு அந்த மாதிரி இருக்கும் இப்ப வந்து இத நாம செக் பண்ணி பாத்துருவோம் இதே மாதிரியே வந்து போட்டு கூட வச்சிக்கிடலாம் ஏன்னா நமக்கு வந்து ஆஹ் கேட்டோட வேல்யூ பேட்டோட வேல்யூ இந்த மாதிரி கேட்டனால இத வந்து ரெண்டின் மடங்கா நம்ம மொத எழுதிக்குவோம் எழுதிட்டு இதோட வேல்யூ வந்து கரெக்டான்னு முத செக் பண்ணிக்குவோம் கேட்டோட வேல்யூ அத நம்ம கரெக்டா செக் பண்ணிட்டா பேட்டோட வேல்யூவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்க கேட்டுக்கு வந்து நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம மொதல் வந்து சிக்கு என்ன ஏக்கு என்ன டீக்கு என்னான்னு போட்டு பார்ப்போம் சிக்கு வந்து பாருங்கள் ஆறு ஏவுக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு டீக்கு வந்து நாற்பது அப்போ நாற்பது ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு நாற்பத்தி எட்டு இந்த மாதிரி கூட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பேட்டுக்கு பாருங்கள் பிக்கு வந்து நாலு மற்ற எந்த வேல்யூமே மாறாது நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாற்பது இப்போ நாற்பத்தி ஆறு இதுதான் ஆன்சர் இதை இவ்வளோ லென்த்தாக தான் செய்யணுமா அப்படின்னா இல்லை ஒரு ஷார்ட்டான மெத்தடும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நமக்கு கேட்டுன்னு கொடுத்துட்டு நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துட்டாங்க இஜெட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஒரு வேல்யூ வந்து பார்த்தா ரெண்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே கேட்டுக்கு அப்போ வந்து ஏபிசி கேட்டுக்கு ஆறுனா பிக்கு கண்டிப்பாக நாலு அப்போ ரெண்டு தான் டிஃபர் ஆகும் அப்போ நாற்பத்தெட்டுலேருந்து ரெண்டாக கழிச்சா நாற்பத்தாறு அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி போ போடாமல் ஈஸியாகவும் செய்யலாங்க இப்போ இந்த கணக்கை பாருங்க இது ரொம்ப ஈஸியான கணக்கு என்னன்னு பார்க்குறீங்களா கிரீட்டிங் என்பதை ஏழு எனவும் ஸ்கூல் என்பதை ஐந்து எனவும் குறியிட்டால் எஜுகேஷன் என்பதன் குறியீடு என்ன மொதல் கிரீட்டிங் எழுதிக்குவோம் கிரீட்டிங் பாருங்க எத்தனை எழுத்து இருக்கு கவுண்ட் பண்ணி பார்த்தா எட்டு எழுத்து இருக்கு ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது ஏழு அப்போ எட்டில் எதை கழிச்சா ஏழு வரும் ஒன்றை கழிச்சாதான் ஏழு போட்டுருவோம் இதே மாதிரியே நம்ம அடுத்ததையும் செக் பண்ணி பார்ப்போம் இப்போ ஸ்கூல் ஸ்கூலுக்கு எத்தனை இருக்குது ஆறு லெட்டர்ஸ் இருக்குது அப்போது சிக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் அப்போ ஸ்கூலுங்கிறத வந்து அஞ்சாவில் குறிகிட்ருக்காங்க அதே மாதிரி எஜுகேஷனை வந்து எத்தனை எழுத்து வருதோ அதை கவுண்ட் பண்ணிவிட்டு இருந்து ஒன்றை கழிச்சு போட்டால் ஆன்சர் கிடச்சிரும் இப்போ எஜுகேஷனுக்கு வந்து மொத்தம் ஒன்பது எழுதுல இருந்து கழிச்சோனா அதாங்க ஆன்சர் எட்டு ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இதெல்லாம் அடுத்து பார்க்க போற கணக்கு பி ஐ பி டபிள்யூ அடுத்த லெட்டர் என்ன இதான் அவங்க கேட்டிருக்கிறது இப்போ முத இது ஒண்ணுக்கு ஒன்று என்ன தொடர்பில் இருக்குது இதுக்கு அடுத்து இந்த லெட்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்போ வந்து இங்கே பி இருக்குது க்கு அப்புறம் ஐ கொடுத்துருக்காங்க அப்போ பிக்கு அப்புறம் எத்தனை லெட்டர் கழித்து ஐ வருதுன்னு பார்ப்போம் க கவுண்ட் பண்ணி பார்ப்போம் இடையில ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது லெட்டர் தான் ஐ இடையில சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது ஆறு லெட்டர் இருக்குது அப்போ அடுத்து கவுண்ட் பண்ணி பார்ப்போம் பி வர்ற வரைக்கும் இதுவும் ஏழாவது லெட்டர் தான் அப்போ இதுக்கு அடுத்து டபுள்யூ ஏழாவது லெட்டராக இருக்கான்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ டபுள்யூவும் ஏழாவது லெட்டர் தான் அதனால இதுக்கு அடுத்து வர்ற ஏழாவது லெட்டர் தான் அந்த மிஸ்ஸிங் லெட்டர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது லெட்டர் பாருங்கள் டி அப்போ இந்த டி தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஈஸியா இருக்கு நமக்கு முதல் இது என்னவோன்னு தெரியாது தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியான்னு ஈஸியான் அவ்வளவுதாங்க இப்ப இதுக்கு இடையில என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு என்ன வித்தியாசம் என்ன ஒற்றுமை அப்படிங்கறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி நெக்ஸ்ட் லெட்டர் சி இப்ப அடுத்தே இருக்கு அடுத்து இருக்குது இ அது வந்து ஒரு நம்பர் விட்டு இருக்கு அதான் ஒரு லெட்டர் விட்டு அடுத்து இருக்கிறது ஹெச் இது பாருங்க ரெண்டு லெட்டர் விட்டு இருக்குது அடுத்து இருக்கிறது எல் மொதல் ஒரு லெட்டர் இருக்குது மொதல் அடுத்ததே இருக்குது அடுத்து ஒன்று கேப்பு அடுத்து ரெண்டு கேப்பு இப்போ எள்ளில் பாருங்க மூணு கேப் இருக்கு அப்போது கண்டிப்பாக அடுத்து வர்றது நாலு கேப்பாக தான் இருக்கும் அப்போ இதுக்கு அடுத்து நாலு கேப்பாக வர்றது பாருங்க க்யூ எம்என்ஓபிக்கு அப்புறம் இருக்கிறது க்யூ அந்த க்யூ தான் நமக்கு ஆன்சராக வரும் ஏன் கியூ ஆன்சர் வருதுன்னு தெரிஞ்சிருச்சா ஒரே டிஃப்ரெண்டாக தான் வரும் ஒரே மாதிரியான வித்தியாசத்தில் தான் வரும் அதை தான் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த கணக்கு எல்லாத்தோட ரொம்ப ஈஸியான கணக்கு டபிள்யூ யூ எஸ் ஹியூ இதோட நெக்ஸ்ட் லெட்டர் எது இப்ப இது பாருங்க ரிவர்ஸ் இது ஃபர்ஸ்ட் டபிள்யூ அடுத்து ஒரு லெட்டர் விட்டு யூ அடுத்து ஒரு லெட்டர் விட்டு எஸ் அடுத்து ஒரு லெட்டர் விட்டு கியூ அப்ப அடுத்து ஒரு லெட்டர் விட்டு வர்றதா நமக்கான ஆன்சர் அடுத்து ஒரு லெட்டர் விட்டு வர்றது ஓ இதுதான் ஆன்சர் இதை நம்ம டிக் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு இந்த கணக்க பாருங்களேன் ஏஆர் சி எஸ் இ டி G. நெக்ஸ்ட் லெட்டர் எது இதான் நம்ம கேட்டிருக்கிறது இதில் முதல் என்ன ஒற்றுமை இருக்குது இல்லை எப்படி வித்தியாசத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எந்த வரிசையில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் இங்கே அப்புறம் பி வரணும் பிக்கு அப்புறம் சி வரணும் ஆனால் ஒரு ஒரு லெட்டர் விட்டு வந்திருக்கு பாருங்கள் ஏக்கப்புறம் பி வராமல் ஒரு கேப் விட்டுட்டு அடுத்து சி வந்திருக்கு அடுத்து டி இல்லாமல் இ வந்திருக்கு அடுத்து எஃப்இ இல்லாமல் ஜி வந்திருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அடுத்து இந்த வரிசையை பாருங்களேன் இதை இப்படி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஆறு ஆறுக்கு அப்புறம் எஸ் ஆறுக்கு அடுத்தவொன்னே எஸ் வருது இடையில எந்த லெட்டரும் மறைஞ்சு இல்லை அப்ப ஆர் கண்டிப்பா இந்த வரிசையில தான் நமக்கு ஒரு நம்பர் தேவை ஏன்னா இந்த மாதிரி ஏ இந்த ஏ சிஇ ஜி அதுக்கப்புறம் இந்த ஆர் இந்த வரிசையில தான் வேணும் டிக்கு அப்புறம் இருக்க லெட்டர் யூ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க